சமூகத்தின் அனைத்து அமைப்புகள், இயக்கங்கள், முன்னோடிகள், சமூக ஆர்வலர்கள், நடுநிலையாளர்கள், முற்போக்கு சிந்தனையாளர்கள் அனைவரும் ஒன்று கூடி தேவேந்திர சமூக கூட்டமைப்பின் சார்பாக டாக்டர் கிருஷ்ணசாமியினுடைய பட்டியல் வெளியேற்ற கோஷத்திற்கு சதிக்கு எதிராக இன்றைக்கு ஒன்று கூடியிருக்கிறோம். புதிய தமிழகம் கட்சியினுடைய தலைவர் தேவேந்திர சமுதாயத்தினுடைய ஒட்டுமொத்த பிரதிநிதி அல்ல. புதிய தமிழகம் கட்சி என்பது தேவேந்திர சமூகத்தினுடைய ஒட்டுமொத்த சமூக மக்களுடைய அரசியல் கட்சியும் அல்ல. தேவேந்திர சமூகம் அட்டவணை சமுதாயம், அதாவது எஸ்டி பட்டியலில் இருப்பதால் தான் கடந்த 50 ஆண்டுகளில் கல்வி, வேலைவாய்ப்பு, அரசியல் அதிகாரம், சாதிய தீண்டாமை, வன்கொடுமைக்கு எதிரான பாதுகாப்பு எல்லாம் எஸ்சி பட்டியலில் இருந்ததால் தான் பெற்றிருக்கிறது. அதற்கு தேவையான அனைத்து விதமான ஆதாரங்களும் விளக்கங்களும் எங்களிடம் இருக்கிறது. ஆனால் பட்டியலை விட்டு வெளியே போனால் தேவேந்திர சமூகம் இழிவு நீங்கி முன்னேற முடியும் என்று சொல்லக்கூடிய கிருஷ்ணசாமியினுடைய கருத்துக்கு வலு சேர்க்கிற ஆதாரங்களோ வேறு எந்த விதமான விஷயங்களும் அவரிடம் இல்லை. சுருக்கமாக சொன்னால், பாரதிய ஜனதா கட்சி, ஆர்எஸ்எஸ், இந்து முன்னணி போன்ற இந்துத்துவ சக்திகளோடு உறவு வைத்துக் கொண்டு, கூட்டணி வைத்துக் கொண்டு அவர்கள் தமிழ்நாட்டிலே கால் ஊன்றுவதற்கு, எங்களது சமுதாயத்தை பாஜகவினுடைய வாக்கு வங்கியாக மாற்றக்கூடிய ஒரு சதித்திட்டத்தின் விளைவாகத்தான் இதை பேசிக் கொண்டிருக்கிறார். எனவே தொடர்ந்து பட்டியல் வெளியேற்ற வேண்டும் என்று அவர் பேசுவதை நாங்கள் மக்களிடம் அம்பலப்படுத்தி அதனுடைய உண்மை நிலையை எடுத்து சொல்வோம். புதிய தமிழகம் கட்சி என்பது தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்ட பொழுது எஸ்சி எஸ்டி மக்களை பாதுகாப்பதற்கும் அம்பேத்கருடைய கொள்கையில் வழி நடப்பதற்காகவும் தான் என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த அடிப்படை கொள்கைகளுக்கு எதிராகவே புதிய தமிழகம் கட்சியினருடைய தலைவரும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்திய தேர்தல் ஆணையம் புதிய தமிழகம் கட்சியை தடை செய்ய வேண்டும் என்று தேவேந்திர சமூக பாதுகாப்பு கூட்டமைப்பு வலியுறுத்துகிறது. இதற்காக தேர்தல் ஆணையத்தை அணுகி நாங்கள் முறையிடப் போகிறோம். அதற்கும் மேலாக சிவப்பு பச்சை வண்ணத்தில் இருக்கக்கூடிய புதிய தமிழகம் கட்சியினுடைய கொடி, அது கட்சியினுடைய கொடியே அல்ல, அது தேவேந்திர சமூக மக்களுடைய சமுதாய கொடி.